லார்ட், கர்த்தர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி உண்டு. சங்கீதம் 32 நாம் கடந்து செல்லலாம். கர்த்தாவே உம்மை நோக்கி கூப்பிட்டேன், என்னை நீர் குணமாக்கினீர் என்று வேதம் சொல்லுகிறது. அவரை நோக்கி நீங்க பார்க்கும் போது நிச்சயமா அவர் உங்களை குணப்படுத்துகிற தேவனா இருக்கிறார். லிஸ்திரா என்கிறதான பட்டணத்துல பவுலும் பர்னபாவும் போய் சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள், இயேசுவை பத்தி சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப தாயின் வயிற்றில் இருந்தது பிறந்ததிலிருந்தே கால் வழங்காதபடிக்கு நடக்காதபடிக்கு இருக்குதான ஒரு சப்பாணி அங்கே உட்கார்ந்து இயேசுவை பற்றி பவுல் சொல்லுகிறதை உற்று கேட்டு கொண்டிருந்தார். அவன் மனசுல இப்படி ஒரு வேலை இந்த கடவுள் நல்லவனா இருந்தார், இல்ல இறக்கம் உள்ளவனா இருந்தா என் கால் நல்லா பண்ணிக்க கூடாதான்னு கூட அவன் யோசிச்சிருக்கலாம். அப்பொழுது பவுல் அவனை உற்று நோக்கி பார்த்து அவனிடத்துல ரட்சிப்புக்கு ஏதுவான விசுவாசம் இருக்கிறது என்று சொல்லி அவனை பார்த்து உரத்த சத்தமாய் எழுந்து நிமிர்ந்து நில் என்று சொன்னார். எழுந்து நிமிர்ந்து நில்ன்னு சொன்ன உடனே அவன் டக்குன்னு எழுந்து அப்படி நிமிர்ந்து நின்று அப்ப அவனுடைய எண்ணம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. அவன் இருதயத்திலிருந்து நோக்கி பார்த்த ஒரு சின்ன சத்தத்தை தேவன் கேட்டார். இன்னைக்கு இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறது, நீங்க இயேசு அறியாதவங்களா இருக்கிறோம், அல்லது உங்களுடைய சூழ்நிலை இயேசு யாருன்னு தெரியாதவங்களா இருக்கலாம், இல்ல கட்டுப்பாடோட கூட இருக்கலாம், இயேசு உங்ககிட்ட சொன்னோம்னாக்கா உங்களை விடமாட்டாங்கன்னு கூட இருக்கலாம். ஆனா நான் உங்களுக்கு சொல்றேன், இருதயத்திலிருந்து இயேசு நோக்கி பாரு. நீ என்ன வியாதி படுத்துல படுத்திருந்தாலும் தேவன் நிச்சயமாய் உன்னை குணமாக்குவார். அது மாத்திரமல்ல, மனதுல கெட்டதான எண்ணங்கள் கெட்டதான பழக்க வழக்கங்கள் இருந்தா அதையும் கூட தேவன் அதை மாற்றி இயேசுப்பா உங்களுக்கு சுகத்தை கொடுத்து நீங்க மீண்டும் ஒரு நல்ல மனிதனாய் நடக்க நிமிர்ந்து நிற்க கற்றுக்கொண்டு செய்வார். சிரிப்போமா. எங்களை அதிகமாய் நேசித்துதான் எங்கள் சிவனுள்ள நல்ல தகப்பனே, நிமிர்ந்து நில் என்று சொன்ன உடனே கால் வழங்காதவன் எழுந்து நின்றது போல கர்த்தாவே. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கர்த்தாவே வியாதி அப்பா ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கெட்ட பழக்க வழக்கங்கள் விட முடியாத காரியங்களை கர்த்தாவே நீர் உற்று பார்த்து அதிலிருந்து அவர்களிலிருந்து அதை நீக்கி போட்டு அவர்கள் நிமிர்ந்து நிற்க அவர்கள் ரட்சிப்படைய தேவனுடைய செய்வீராக. இயேசுவின் ரத்தம் ஜெபம், இயேசுவின் இனிய நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென்.